தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு சிந்தனையில குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆணா பெண்ணா என்பது தொடர்பான கருத்துக்களை தான் விவாதிக்க போகிறோம். இது வந்து வாட்ஸ்அப்ல வந்த ஒரு குறுஞ்செய்தி. உங்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு நண்பர்களாகவும் உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தினர்களாகவும் இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறக்கும். இதுதான் இதனுடைய தமிழாக்கம். குடும்பத்துல எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு உறவு தான். இதுல குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி என்பது ஒரு ஆணிடம் இருக்கிறதா ஒரு பெண்ணிடம் இருக்கிறதா அப்படிங்கிறத ஒரு குட்டி கதை மூலமா பார்க்கலாமா. ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கிறார். இவர் வந்து எந்த அணியில இருக்கிறாரோ அந்த அணி தான் வெற்றி பெறும். அந்த அளவுக்கு திறமையான ஒரு பேச்சாளர். அவர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் அவர் பேச போகும் தலைப்புல சம்பந்தப்பட்ட நபர்களினுடைய கருத்தை சேகரிச்சு அதில் உள்ள உண்மைகளை தொகுத்து வழங்குவது அவருடைய வழக்கம். ஒரு முறை அவருக்கு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆணா பெண்ணா என்பது பற்றிய தலைப்பில் பேச வருமாறு அழைப்பு வந்து வருகிறது. அவரும் வந்து இந்த தலைப்பு சம்பந்தமாக ஒவ்வொரு நபரிடமும் கருத்து கேட்க துவங்குகிறார். முதல்ல வந்து அவர் பகுதி நேரம் வேலை பார்க்கிற தன்னுடைய அலுவலகத்துல உள்ள பெண்கள் கிட்ட கருத்து கேட்கிறார். அவங்க வந்து சொல்றாங்க, நாங்க வீட்டையும் பராமரிச்சு வேலைக்கு வந்து குடும்ப பாரத்தையும் நாங்க சுமக்கிறதுனாலதான் குடும்பம் வந்து மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு தங்களுடைய ஒருமித்த கருத்தை சொல்றாங்க. அடுத்தபடியா தன்னுடைய தாய் கிட்ட கருத்தை கேட்கிறார். அவங்க தாய் சொல்றாங்க, உன்னுடைய தந்தை வந்து எப்பொழுதும் வேலை வேலை அப்படின்னு தான் இருப்பாரு. இந்த குடும்பத்தை முழுவதுமா கண்காணிச்சு அதை இந்த அளவுக்கு வளர்த்ததற்கான பொறுப்பு வந்து என்னுடையதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தபடியா அவர் வந்து தன்னுடைய தோழிகளிடமும் தன்னுடைய சகோதரிகளிடமும் கருத்து கேட்கிறார். அவங்களும் சொல்றாங்க, என்னதான் என்னுடைய கணவர் வந்து அரசு அலுவலகத்துல வேலை பார்த்தாலும் கை நிறைய சம்பாரிச்சு கொண்டு வந்தாலும் இந்த குடும்பத்தை சந்தோஷமா வச்சிருக்கிறது கட்டுக்கோப்பா கொண்டு வர்றது எங்களோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, அப்ப குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கு பெண்கள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தமாகிறார். பட்டிமன்றத்துக்கு முந்தைய நாள் இரவு வந்து தன்னோட மனைவியோட உணவருந்தி கொண்டிருக்கும் போது மனைவி கேட்கிறாங்க, நீங்க நல்லபடியா நிகழ்ச்சிக்கு தயார்படுத்திக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவனும் வந்து ஆமா அப்படின்னு சொல்லி தான் சேகரிச்ச கருத்துக்களை மனைவி கிட்ட பகிர்ந்துக்கிறான். அதை வந்து பொறுமையா கேட்கிறாங்க அவங்களோட மனைவி. நானும் என்னுடைய கருத்துக்களை சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அவங்களா கேட்கிறாங்க. அப்போ அவனுக்கு சின்ன ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. நம்ம இத்தனை பேர்கிட்ட கேட்டோம், தன்னோட மனைவி கிட்ட கேட்காம விட்டுட்டமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதை மூடி மறைச்சிட்டு அதற்கு என்ன தாராளமா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அவனோட மனைவியும் சொல்ல துவங்குறாங்க. அவள் சொல்கிறாள், திருமணமாகி இந்த வீட்டிற்கு வந்து சுமார் 18 வருடங்கள் வந்து ஆகின்றன. ஆரம்பத்துல உங்களோட அரவணைப்புல நான் இருக்கும் பொழுது நான் ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்தேன். எங்க அம்மா அப்பாவோட நினைவு கூட எனக்கு அந்த அளவு வந்தது கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். அதனால என்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் நான் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிட்டேன். அதற்கு பிறகு பண ரீதியாகவும் உற்றார் உறவினர்கள் மூலமா மன ரீதியாகவும் சில சிக்கல்களை சந்திச்சோம். அப்பவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சிக்கல்களை வந்து எதிர்கொண்டோம். அந்த சமயத்திலையுமே வந்து நம்ம ரெண்டு பேருக்கு உள்ள புரிதல் வந்து ரொம்பவே அதிகமா இருந்தது. என் பக்கம் நியாயத்தை புரிஞ்சு நீங்க எப்பவும் வந்து என்னை காக்கும் அரணாக என் பக்கம் இருந்தீர்கள். அதனால நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். எனக்கு கவலை எதுவுமே தெரியல. நம்ம ஒரு சின்ன வீட்டுல இருந்தா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அதற்கு பிறகு குழந்தைகள் வந்து வளர துவங்கும் பொழுது நம்ம அதிக நேரம் குழந்தைகளுக்காக செலவிட ஆரம்பிச்சோம். அதனால என் மீதான உங்களுடைய புரிதலும் வந்து குறைய துவங்கிவிட்டது. ஏதாவது ஒரு மனக்கவலை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வந்து சொல்ல வந்தா கூட அதை பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பை கூட நீங்க எனக்கு கொடுக்கவே இல்லை. என்கிட்ட எந்த பிரச்சனையும் தயவு செஞ்சு கொண்டு வராத அப்படின்னு சொல்ற ஒரு மனநிலைமையில தான் நீங்களுமே இருந்தீங்க. இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு, உன்னுடைய சமையல் நல்லா இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நீங்க சமீப காலமா என்கிட்ட சொன்னது கிடையாது. இந்த மன அழுத்தங்கள்னால என்னால சந்தோஷமா இருக்க முடியல. அதனால என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய குடும்பத்தாரையும் என்னால சந்தோஷமா வச்சுக்க முடியல. ஒரு பெண்ணால ஒரு குடும்பத்தை சந்தோஷமா வச்சிருக்க முடியும் அப்படிங்கிறது உண்மைதான். அதற்கு முதல்ல அவ சந்தோஷமா கௌரவமா இருக்கணும். சோ அந்த சந்தோஷமும் கௌரவமும் ஒரு கணவனுடைய கையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து சொல்றா. சொன்ன உடனே அந்த பேச்சாளருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. தான் சேகரித்த தகவல்கள் எல்லாத்தையும் கிழிச்சு அவர் கண் முன்னாடி குப்பை தொட்டியில போட்டுட்டு அவளை அப்படியே அரவணைச்சுக்கிறான். அவங்க ரெண்டு பேரோட கண்ணில இருந்தும் கண்ணீர் துளிகள் வந்து வருது. அந்த கண்ணீர் துளிகள் வந்து அவங்களுடைய சந்தோஷ விதைக்கு நீர் ஊற்றுவது போலத்தான் இருந்தது. அடுத்த நாள் பட்டிமன்றத்துல இவனோட மனைவி சொன்ன அந்த தகவல்களை மட்டுமே வந்து பேசி
ஒரு குடும்பத்தினுடைய சந்தோஷத்திற்கு காரணம் ஆண் தான் அப்படின்னு பேசுறான். அந்த அரங்கமே எந்திரிச்சு நின்று கரகோஷ ஒலி எழுப்புது. அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். என்ன அன்பர்களே, உங்களுக்கும் கதை பிடிச்சிருந்ததா? நம்மளோட சேனல்ல வர்ற எல்லா கதைகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள்.